மண்ணை சாதிக் டிக்டாக்கில் லெஜண்ட் செலிபிரிட்டி சாக்லேட் பாய் என்ற அடைமொழிகளோடு உளறிக்கொண்டு உலா வருபவர் இவர். டிக்டாக்கில் பல வீடியோக்கள் செய்து பிரபலமாகி தற்போது சினிமாவிலும் நடித்து வருகிறார். இவர் தனது முகநூலில் நடிகை ஹன்சிகா மோத்வானியை காதலிப்பதாக உருகி உருகி பேசி வீடியோ வெளியிட்டு உளறி வந்தார். இதனையெல்லாம் பார்த்த நெட்டிசன்கள் இவரை கழுவி ஊற்றத் தொடங்கின. இதையெல்லாம் சற்றும் கண்டுகொள்ளாத இந்த மண்ணை சாதிக் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அவதூறாக சித்தரித்து தமிழிசையுடன் இவர் புகைப்படத்தை மார்பிங் செய்து முகநூலில் வெளியிட்டார். இந்த புகைப்படம் வைரலானதை அடுத்து மன்னார்குடி பாஜக தலைவர் ரகுமான் மன்னார்குடி காவல் நிலையத்தில் இச்சம்பவம் குறித்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மண்ணை சாதிக்கை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற மதிப்பிற்குரிய பதவியில் இருப்பவர்களை தவறாக சித்தரித்தார் தக்க தண்டனை கிடைக்கும் என்பதற்கு இந்த செயல் ஒரு முன் உதாரணம். தவளை தன் வாயால் கெடும் என்பதற்கேற்ப இந்த தவளையும் அதற்கு விதிவிலக்கல்ல என்பதை உணர்த்தும் வகையில் தானே வலையில் வந்து சிக்கி சின்னாபின்னமாகியுள்ளது. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு பயங்கரமாயிருக்கும். இதனால் இந்த கிறுக்கு பறவை தற்போது சிறகொடிந்த சிறை பறவையாய் கூண்டையே சுற்றி சுற்றி உலா வருகிறது. கேப்டன் நியூஸ் செய்திகளுக்காக இந்திரஜித்.